நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சு தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெய் சந்திரன். கண்டிப்பா நல்லா வாழ்றாலே கிடையாது ப்ரோ. என்ன எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு ப்ரோ. ஊர்வசிக்காக படம் எத்தனை வட்டினாலும் பார்க்கலாம் மாதிரி இருக்கு. ஃபேமிலியாக நல்லா இருக்கு பார்க்கலாம். அம்மா சினிமா சொல்ற கதை தானே இது, கொஞ்சம் அதான் ரியல் ஸ்டோரி சொல்லிட்டு இதுமே எடுத்துருக்காங்க. ஓகே, படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப அளவுக்கு வீட்டில எல்லாம் இருக்கிறாங்கல்ல சில பேர், அது மாதிரி எல்லாம் பிள்ளைங்க மாதிரி அம்மா அப்பா வளர இது பண்றாங்கல்ல. எங்க வீட்லயும் இருக்காங்க, எங்க சித்தப்பாங்க பிள்ளைங்கெல்லாம் பார்க்காம, அதனால அந்த எல்லாம் நினைப்பு இருக்கிறவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். மிஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அழுது புரண்டு வந்தா கிடைக்காது. அதனால வந்து அந்த மாதிரி மூர்த்தி கேரக்டர் மாதிரி எல்லார் லைஃப்லயும் கிடைச்சிட மாட்டாங்க. அதனால இருக்கும்போது அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். இந்த கால ஜென்ரேஷன் உறவுகளை எப்படி இழக்கிறோம் அப்படின்றது இந்த படத்துல அழகா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல எல்லாமே ஒரு ரொம்ப ஃபீல் குட் படம். ரசிகர்ல அம்மாவை எப்படி பாத்துக்கணும், அது பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. மேடம் நாளைக்கு நம்மளுக்கு என்ன நிலைமையோன்னு தோணுச்சு, அவ்வளோதான். படம் ஃபுல்லாக அழுதுதான் வந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த ஜே பேபின்ற கேரக்டர் வந்து என் அம்மாவோடைய அம்மா வந்து அந்த மாதிரி மனநிலை சரியில்லாமல் அவங்க இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி போயிடுவாங்க, ஆந்திரா பக்கம் போயிட்டு திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வருவாங்கட்டு. ஸோ என் ஃபேமிலியை நான் இப்போ கூப்பிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக எமோஷனல் ஆவாங்க பயங்கரமாக. ஸ்பெஷலியாக சொல்லணும்னா என்னுடைய அம்மா வந்து பேச மாட்டாங்க அவங்க, அதனால் இந்த அம்மா பேசும்போது அந்த சேட்டையும் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஷி மை மை மாம் இஸ் பார்த்தீங்கன்னா டிஃபண்டம். ஸோ அதனால் அது இது கொண்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த காமன் மேன் அவர் வந்துருந்துங்களா, அவர் அந்த வச்சு பார்க்கும்போதும் அவர் பேசுகிற எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொல்கட்டாவில் என்ன தோணுச்சுன்னா, அங்கே வந்து அம்மா விட்டுருவாங்க, எங்கள் ஏன் இவ்வளோ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அம்மா ஏன் விட்டுணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை தேடி போனாங்க, அதில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே கண்டிப்பாக அவங்க இது ஸ்டார்டிங்லேருந்து அம்மானும் போது எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு மைண்டில் நின்னாங்க. அப்படி அம்மா அப்படி கடைசி வரைக்குமே அம்மாவை கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க. அவரெல்லாம் நடிக்கல ப்ரோ, வாழ்ந்துருக்காரு ப்ரோ சத்தியமா படத்தில். மேம் மேம் கூட அவங்கள பற்றி இல்லை ப்ரோ சொல்லவே முடியாது. இது ரியல் ஸ்டோரின்னு கடைசியில் போடுவாங்க, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நான் படமாக நான் பண்ணல, 2013 வந்து அதை பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். இது பிக்சராக வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க பிக்சரை எடுக்கும்போது வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதெல்லாம் பண்ண வச்சது வந்து இவங்க தான். மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னாக்கா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, நல்லது செய்யுங்க. பிக்சர் எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து பிச்சை எடுக்கல, சம்பாதிக்கிறீங்க, ஏதோ 100-50 சம்பாதிக்கிறீங்களே, அவங்ககிட்ட டென்ஷன் பண்ணாத அதை வந்து நல்லது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை புரிஞ்சிக்கணும் மக்கள், அவ்வளோதான். ஆர்மி பர்சனு மூர்த்தியாக இருந்தது நான் தான். அது வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணேன், ஆனால் 10 வருஷம் கழிச்சு இவங்களாம் வந்துட்டு கேட்குறாங்க படம். ஆமாம், உண்மையாக இருந்தது. நம்ம எடுத்துருப்பாக்கல, நம்ம வந்து ஏதோ ஒன்று இருந்தாங்க பார்த்தேன், தமிழ் நாங்கள், நான் தமிழ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி ஹெல்ப் பண்ணோம், ஐயோ நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அதை பிக்சராக பண்ணதும் வந்துட்டு இவங்க தான். ஸோ அதை என்னை நடிக்க வச்சதும் இவங்க தான். நடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல, சுரேஷ்சார்னு சொல்லி நீ நடிக்காத, சும்மா இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன நடந்தோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாங்க, செய்தேன். ஒரு நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க டீமு, நல்லா இருக்குது. ஊர்வசி மேம் ஆக்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் அப்புறம் மாறன், அவரை வந்து காமெடி ஆர்டிஸ்டாக தான் நம்ம பார்த்துருப்போம், பட் இதில் வந்து காமெடியும் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் வந்து எமோஷ்னலாகவும் அவரால் நடிக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க டீமு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் அம்மா சென்டிமெண்ட் தான் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஊர்வசி மேம் வந்து அவங்களோட இன்னசென்ட் ஆக்ட் தெரியும், பட் இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக மேட்சாக இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் மெலடின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன படங்களில் சீன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. இதுலேயும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. இல்லை நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, ஆனால் எங்கள் அம்மா சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விஷுவல்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓ இவங்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி படம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதே தான் அம்மா கேரக்டர் நல்லா இருக்குது, பசங்க எப்படி பார்த்துக்கணும் பிள்ளை அம்மாவை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா கொண்டு வந்திருக்காங்க படம். இப்போ இருக்க வேலையை விட்டுட்டு போய் ஒருத்தர் கைட் பண்ணி கூட்டு வர்றார், கல்கட்டால இருந்து அம்மா தொலைஞ்சிட்டாங்க, அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டு கூட்டு வராங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில். ஃபைட்டு அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா கஷ்டம். ஃபேமிலி, அம்மா, சின்ன வயசுலேருந்து அம்மாவும் பெரியவங்களான அம்மாவும் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படம், நல்லாயிருக்கு. நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் அம்மாகிட்ட, இது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதில் வர சில பாதி சீன் எனக்கே கனெக்ட் ஆகிருக்கு, ஏன்னா அதனால தான் நான் அதை சொல்கிறேன். நான் நல்லா இருந்தது. அதாவது பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய தரமான படங்கள் வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும். ஏன்னா தைரியமாக இந்த கதையை வந்து எடுத்ததுக்காக பா ரஞ்சித்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா இப்போ வெடிகுண்டு கலாச்சாரம், விறுவிறுப்பான கதைகள் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலி அம்மாக்கள் வந்து பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நம்முடைய அம்மாக்கள், அக்காக்கள்,
குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. மாறனுடைய நடிப்பு தான் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் மாறனுக்கு நிறைய வாய்ப்புகள் குவியிருக்கும். இத்தனை நாள் இவரை வந்து நம்ம வெறும் இந்த ஜோக் அடிக்கிற ஆளாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், கவுண்டர் ஜோக் அடிக்கிற ஆளாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய கதை. குறிப்பாக படத்தோட கேமரா வந்து ரொம்ப சூப்பர். கொல்கத்தா வந்து நம்ம நேராக போய் பார்த்த மாதிரி இருக்குது. சந்தை எடுக்க அந்த பாலம், கௌரவ பாலம், எல்லா பாலத்தையும் எடுத்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அப்புறம் காமெடி ட்ராக் வந்து அவ்வளோ நேச்சுரலிஸ்ட் நேச்சுரலாக இருக்குது படத்தில். அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் அதெல்லாம் நான் இந்த மாதிரி படம் வந்து பர்சனலாக லைக் ஐ கான்ட் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஐம் ஆல்சோ இன் டு இண்டஸ்ட்ரி. பட் திங் இஸ் தட் இந்த படத்தில் என்னென்னா காமெடி ட்ராக் ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம், ஒரு பில்டப் பிஜிஎம் இருக்குது, அது பயங்கர ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலி அங்கே எங்கள் இடத்துல. அதே மாதிரி ஜேபிபி கேரக்டருக்கு வந்து பயங்கரமான ஒரு பில்டப் பிஜிஎம், அதெல்லாம் சூப்பராக நேச்சுரலிஸ்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு வந்து அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே ஃபீல் பண்ண முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் மதர் அம்மா பசங்க சென்டிமெண்ட் இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலி. நம்ம எப்படி இருந்தாலும் அம்மா வந்து நம்ம ஆக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்களா, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அது அது தாய்க்கு மட்டும்தான் முடியும், அப்பா கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்பப்போ. அது சூப்பராக இருக்குது படத்தில். நேச்சுரலாக நடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு நான் நடிச்சேன் நடா இவங்க இப்படியே போயிட்டே இருக்கு நடிக்கலையான்னு சொல்லி அந்த மாதிரி நடித்தா அப்புறம் தான் புரியுது ஆக்சுவலி தேவர் லிவிங் இந்த கேரக்டர்ஸ். பயங்கர நேச்சுரல்ஸ் தான் நடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. அது அப்புறம் மூர்த்தின்னு சொல்லி இன்னொரு ரியல் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் பயங்கரமாக நடிச்சிட்டாங்க அவங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கல்கட்டாவில் நடக்கிற இது அந்த விசுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படம். அவுட் ஆஃப் 9 தான், ஐ மீன் 10 out of 9 கொடுக்குறேன். அப்புறம் ரியலாக இது நடந்திருக்கிறதுனால எங்கள் அங்கிள் தான் ஒரு ஆண்டியை கொண்டு வந்து காப்பாற்றி அதுமாரி ஒரு ஒருத்தவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது படத்தில் விட நேரில் வந்து எங்கள் அங்கிள் பண்ணது வந்து அவர் தான் ரியல் ஹீரோ, அங்கே இருக்கிற விட ரியல் ஹீரோ வந்து எங்கள் அங்கிள் தான். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.